அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்யுங்கள். தமிழக அரசின் ஆணைப்படியும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிவுறுத்தலின்படி அனைவரும் வீட்டிலேயே இருங்கள். அவசியமில்லாம வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். வெளியே செல்ல அவசியம் ஏற்பட்டால் தவறாமல் இரண்டு முகக்கவசம் அணியுங்கள் மற்றும் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள். கைகளை திரும்பி ஆசினியால் சுத்தம் செய்யுங்கள். கொரோனா முதல் அறையை விட இரண்டாம் அறையில் நாம் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்களையும் இழந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வல்லுநர்கள் மூன்றாம் அலையும் தாக்கும் என்று கணித்து இருக்கிறார்கள். குறிப்பாக மூன்றாம் அலை எங்களை போன்ற குழந்தைகளை அதிகமாக தாக்கும் என்று கணித்து உள்ளார்கள். பெரியவர்கள் ஆகிய நீங்கள் குழந்தைகள் சிறு வயதில் இருக்கும்போது குழந்தைகள் நலன் கருதி எத்தனை தடுப்பூசிகள் போட்டிருப்பீர்கள்? இன்று பெரியவர்கள் ஆகிய நீங்கள் தடுப்பூசி போட தயங்குவது ஏன்? கொரோனாவை வெல்லக்கூடிய பேராயுதம் ஆகிய தடுப்பூசியை போட தயங்காதீர்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் அனைத்து முன்கள பணியாளர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதியாக அனைவரும் தயவு செய்து தடுப்பூசி போடுங்கள். கவசம் உன் உயிர் காக்கும், தடுப்பூசி நம் அனைவரின் உயிர் காக்கும். நன்றி, வணக்கம்.